are watching BitBNS News. அனைவருக்கும் வணக்கம். அண்ட் விஷ் யூ வெரி ஹாப்பி சண்டே. நீ தேதி செப்டம்பர் 4. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது BitBNS தமிழ். இப்போ மார்க்கெட் வந்து ஒலட்டலாக இருக்கிறதுனால கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட் தெரிஞ்சிட்டவங்களை நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக் ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். எத்ரியம் நெட்ஒர்க்கில் 70,000 புது யூனிக் அட்ரஸஸ் ஆட் ஆகிருக்கு. ஷிபா இனு நெட்ஒர்க்கில் அட்ரஸஸ் இப்போ 1.2 மில்லியனை கிராஸ் பண்ணியிருக்கு. அமேசான் ஷிப் பர்னர் இப்போ 1 பில்லியன் ஷிபா இனு டோக்கன்ஸை வந்து கிவ் அவே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்தோனேஷியா அவங்களோட ஓன் கிரிப்டோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை லான்ச் பண்ண பிளான் பண்ணுறாங்க. குளோபல் எக்கனாமி இஷ்யூனால பிரேசிலை பேஸ் பண்ண ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் 15% ஆஃப் த எம்ப்ளாயி வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஃபீஃபா அவங்களோட ஓன் NFT பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ண பிளான் பண்ணுறாங்க. பிளாக் ஸ்ட்ரீம் அண்ட் 7 Labs பார்ட்னர்ஷிப் பண்ணி டீசென்ட் லைஃப் பிட்காயின் எக்ஸ்சேஞ்சை வந்து லான்ச் பண்ணுறாங்க. A16Z இப்போது NFT லைசன்சிங் ஃப்ரேம் ஒர்க்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தாய்லாண்டில் கிரிப்டோ ஆட்ஸ்க்கு ரிஸ்க் டிஸ்க்ளோஷரை ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கடனோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பேசில் ஹார்ட் ஒர்க் அப்கிரேட் வந்து இந்த மாதம் செப்டம்பரில் செட்டில் பண்ணியிருக்காங்க. மர்ஜுக்கு முன்னாடி ETH TVL இப்போ 2.9 பில்லியன் டாலர்ஸை லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. இன்றைக்கி ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் அப்டேட்டை வந்து இத்ரேம் கிட்ட இருந்தான். இத்ரேம் இப்போது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த மர்ஜ் அப்கிரேட்காக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. பட் இன்னொரு சைடு மர்ஜுக்கு முன்னாடியே வந்து இந்த நெட்ஒர்க்கில் ஆக்டிவிட்டி சிக்னிஃபிகண்ட்டாக வந்து க்ரோ ஆகிருக்கு. இந்த மேஜர் அப்டேட் வந்து இந்த பிளாக் செயினுக்கு ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வந்து க்ரியேட் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடியே வந்து இப்போ ETH நெட்ஒர்க்கில் புதுசாக வந்து 70,000 யூனிக் அட்ரஸஸ் ஆட் ஆகிருக்கு. அண்ட் இந்த மர்ஜு வந்து செப்டம்பர் 15th வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அப்டேட்க்கு அப்புறமா ETH-ஓட எனர்ஜி கன்செப்ஷன் கூட வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும்னு ETH-லேருந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஷிபா இனு கிட்ட தான். ஷிபா இனு ஆர் மெம்பர்ஸ் யாராக இருக்கீங்கன்னா மறக்காம கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஷிபா இனு வேர்ல்டில் மோஸ்ட் பாப்புலர் டிஜிட்டல் கரன்சியாக இருக்குது. இப்போ ஷிபா இனு நெட்ஒர்க்கில் டோட்டலாக வந்து 1.2 மில்லியன் யூனிக் அட்ரஸஸ்க்கும் மேலேயே இருக்குது. காயின் மார்க்கெட் கேப் ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோன்னா லாஸ்ட் 4 வீக்ஸில் யூனிக் அட்ரஸஸ் கவுண்ட் இப்போ வந்து 14,000 கிராஸ் பண்ணியிருக்கு. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஷிபா இனு பற்றி தான். டிராவிஸ் ஜான்சன் ஸ்மார்ட் ஃபோன் கேம்ஸ் கிரியேட்டர் ரெகுலராக வந்து ஷிபா இனு டோக்கன்ஸை பேர்ன் பண்ணி ஷிபா இனு கம்யூனிட்டிக்கு வந்து பயங்கரமாக டோக்கன் பேர்னை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க ஃபாலோவர்ஸ் கவுண்டை இன்க்ரீஸ் ஆனதுனால செலிப்ரேஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த செலிப்ரேஷனுக்காக ஜான்சனோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில்லேருந்து 1 பில்லியன் ஷிபா இனு டோக்கன்ஸை வந்து கிவ் அவே பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஒர்த்து 12,500 டாலர்ஸாக இருக்குது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து இந்தோனேஷியாவிலிருந்தான். டீல் ஸ்ட்ரீட் ஏஷியாவிலேருந்து வந்த நியூஸ் ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா இந்தோனேஷியன் கவர்மெண்ட் வந்து கிரிப்டோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை இந்த இயர் எண்டுக்குள்ளே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண பிளான் பண்ணுறாங்க. விர்ச்சுவல் அசெட் மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து குளோபலாக அதிகமாகிட்டுருக்கு. அண்ட் அவங்க கன்சியூமர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்சேஞ்ச் இவங்க லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து பிரேசிலிருந்தான். பிரேசிலில் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஆனால் மெசடோ பிட்காயின் ரீசெண்டாக வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு வந்து குளோபல் எக்கனாமிக் சுச்சுவேஷன் வந்து மோசமாக இருக்கிறதுனால நிறைய இனோவேஷன் பேஸ்டு கம்பெனிஸும் வந்து அஃபெக்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த கம்பெனியிலேருந்து 15% ஆஃப் த எம்ப்ளாயிஸை வந்து செப்டம்பர் 1st லே ஆஃப் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ரவுண்ட் லே ஆஃப் வந்து நெக்ஸ்ட் 3 மந்த்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஃபீஃபாலிருந்தான். ஃபீஃபா தான் வந்து ஃபுட்பாலோட குளோபல் கவர்னிங் பாடியாக இருக்காங்க. இப்போ அவங்க வந்து அல்கோரான் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி அல்கோரானில் ஒரு புது NFT கலெக்டபிள்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ண பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி இவங்க கூட எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்பை வந்து இவங்க கண்டினியூ பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து பிளாக் ஸ்ட்ரீம் அண்ட் 7 Labs கிட்ட இருந்தான். பிட்காயின் மேகசின் ஷேர் பண்ண ரிலீஸில் வந்து பிளாக் ஸ்ட்ரீம் அண்ட் 7 Labs இப்போ வந்து போசிடன் குரூப் கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி சுவிட்சர்லாண்டில் பிட்காயின்காக ஃபஸ்ட்டு டீசென்ட்ரலைஸ்டு செக்யூரிட்டி டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் வந்து லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து A16Z கிட்ட இருந்தான். வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனியான A16Z இப்போ ஓனர்ஷிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக NFT லைசன்சிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு BitBNS.